பொதுவா ஒரு அமானுஷம் ஒருத்தரை தாக்குது அப்படின்னா அவருடைய லைஃப்ல ஒரு தடவை தான் அந்த அமானுஷம் அவரை தாக்கும். ஆனா நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ரெண்டு தடவை அவருடைய லைஃப்ல ஒரு அமானுஷம் தாக்கியிருக்கு. அதுலயும் குறிப்பா அந்த ரெண்டு தடவையும் ரொம்ப கொடூரமான இன்சிடென்ட்ஸா அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த நபருடைய ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டை தான் பார்க்க போறோம். அடுத்த இன்சிடென்ட்டை எப்பப்பா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த இன்சிடென்ட் அடுத்த வீடியோவா ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அபிஷியலி வெல்கம் டு எபிசோட் 122 subscribers real life ghost experiences. Now unga Varadharaja and welcome to our channel Wisdom Bye. நம்ம இன்னைக்கு பார்க்க போற நிகழ்வு திருச்சியிலிருந்து பாலாஜி அப்படின்ற சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு மெயில் பண்ணி விட்டுருக்காரு. இவருடைய வாழ்க்கையில ரெண்டு தடவை அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஆனா முதல்ல இவருக்கு அமானுஷமான நிகழ்வுகள் எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இவரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நடந்திருக்கு. இவருக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தே ஜிம்முக்கு போறதுன்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, இந்த மசிலை பில்ட் பண்றது அப்படின்றது இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய ஜிம் மாஸ்டர் அவருடைய பிசிக்கை பார்த்து இவர் வந்து ரொம்ப வந்து அட்மயர் ஆகி அவரை மாதிரியே உடம்பை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஸ்கூலை விட்டதுக்கு அப்புறமே இவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு தான் போவாராம். இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் போயிட்டு இருந்திருக்கு. 4 மாசமும் இவருடைய உடம்பை நல்லா தேத்திக்கிட்டு ரொம்ப சூப்பரான ஒரு நிலைமைக்கு தான் வந்து போயிட்டு இருக்காரு. 4 மாசம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஸ்கூல்ல வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வந்து வச்சிடுறாங்க. ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் முடியறதுக்கே கிட்டத்தட்ட 6:30 வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கும் நைட்டு ஒரு 7 மணி வந்து ஆயிடுச்சு. 7 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறாரு, சரி இன்னைக்கு ஜிம்முக்கு லீவ் போடலாமா இல்லைனா ஜிம்முக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி ஒரு நாள் லீவ் போட்டாலும் நம்மளுடைய ஃபிசிக் வந்து கெட்டு போயிடும், இதனால லீவே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய சைக்கிளை எடுத்துட்டு கிளம்புறாரு. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பைபாஸ் ரூட் வழியாக போவாராம். ஆனால் நைட் டைம் ஆயிட்ட ஒரு காரணத்தினால அந்த பைபாஸ் ரோட்ல நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால சைக்கிள் ஓட்டிட்டு போனா டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த பைபாஸுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் சைடு ஒரு ரூட் வந்து இருக்கான், அதுல வந்து ஒரு சின்ன பிரிட்ஜ் வந்து இருக்குமா அந்த பிரிட்ஜ் வழியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் வழியா போக ஆரம்பிக்கிறாரு. பொதுவா அந்த ரூட் வழியா 6 மணிக்கு மேல யாருமே வந்து போகவே மாட்டாங்களாம். ஏன்னா அந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமானுஷம் நிறைஞ்ச ஒரு ரூட் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள பரவலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த ரூட் வழியா போகிறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் வந்து போயிட்டு இருக்காரு. ஏன்னா இவருடைய மனசுல ஃபுல்லா என்ன யோசிக்கிறாருன்னா எப்படியாவது ஜிம்முக்கு சீக்கிரம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் வழியா போயிட்டே இருக்காரு. கரெக்டா அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் பக்கத்துல வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோப்பு இருக்குமா, அந்த தோப்பை கிராஸ் பண்ணி போனா ஸ்ட்ரெயிட்டா பைபாஸ் ரோடு வருமா, பைபாஸ் ரோடு என்ட்ரன்ஸ்லயே இவருடைய ஜிம் இருக்குமா, லிட்ரலி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜிம்முக்கு பின்னாடி தான் இந்த தோப்பே இருக்கும். ஸோ இவருமே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போறாரு. அதுக்கப்புறம் தோப்பு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அதாவது சைக்கிளை ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காரு. கரெக்டா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இவருக்கு கேட்குது. அப்பதான் இவருக்கு யோசிக்கிறாரு என்னடா இது, இன்னைக்கு நம்ம மட்டும் தான் தனியா இந்த ரூட்ல இருக்கோம், வேற யாருமே கிடையாது, சுத்தி முத்தி பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்கு, வெளிச்சமும் இல்ல, பின்னாடி நம்மளை யாரு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரி ஏதாவது ஒரு பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாருன்னா மேலும் அந்த ரூட் வழியா நடந்து போயிட்டே இருக்கும்போது திரும்ப திரும்ப இவருடைய பேரை சொல்லி யாரோ ஒருத்தர் ஆக்ரோஷமான ஒரு குரல்ல வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு குரல் தம்பி நான் தான் உன்னை நிக்க சொல்றேன்ல, ஏன் நிக்காம நடந்து போயிட்டே இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேக்குது. இதை கேட்ட உடனே இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. மேலும் இவர் ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிக்கும் போது அந்த தோப்புக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இலையெல்லாம் வந்து உதிர்ந்து கிடக்குமா. ஸோ இவர் நார்மலா நடந்து போகும்போது அந்த இலையுடைய சவுண்ட் எல்லாமே வந்து கேட்கும்ல, அந்த மாதிரி இவருடைய கால் தட சவுண்டு மட்டுமே இவருக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த ஒரு வாய்ஸ் கேட்டதுக்கு அப்புறம் இவர் நடக்க நடக்க இவருக்கு பின்னாடி யாரோ அந்த இலையில நடந்து வர மாதிரி சவுண்ட் வந்து இவருக்கு கேட்க ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே
இவர் ஹெட் டு டோ அப்படியே வந்து நடுங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து ஸ்லோவா போனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை ஸ்பீடா தள்ளிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ஓட ஆரம்பிக்கிறாரு. இவர் எவ்வளவு ஸ்பீடா ஓட ஓட அந்த பின்னாடி இருக்கிற சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த இலையில ஓடி வர சவுண்ட் அதுவுமே இவருடைய ஸ்பீடை மேட்ச் பண்ற மாதிரி ஸ்பீடா ஓடி வந்துகிட்டே இருக்கு. பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல இவர் முன்னாடி வந்து ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆகி அப்படியே வந்து நிற்குது. அந்த உருவத்தை பார்த்த உடனே இவர் ஸ்டன் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. இவர் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7:30 இருக்கும், 7:30 அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவருனால எந்த ஒரு அசைவும் பண்ணவும் முடியல, இவருடைய மைண்ட் எதுவுமே ஒர்க் ஆகலை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழித்து ஜிம்மெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு 9:30 ஜிம்மிலிருந்து நிறைய பேர் வந்து அந்த சைடு வந்து வந்திருக்காங்க. கரெக்டாக அவங்க வந்து கும்பலாக வர்றதுனால அந்த ஒரு ரூட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கரெக்டா அந்த தோப்பு வழியா நடந்து வரும்போது இவர் அப்படியே ஒரு மரத்தை பார்த்து அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறத வந்து பாத்துருக்காங்க. வந்த உடனே ஜிம் மாஸ்டர், டேய் என்னடா இங்க நின்னுகிட்டு இருக்க, என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது, இல்ல மாஸ்டர் எனக்கு பில் ஆயிடுச்சு, ஜிம்முக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன், ஆனா இப்படி உறைஞ்சி போய் நின்னுட்டா இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஜிம் மாஸ்டர் கேட்டிருக்காரு, சரி ஓகே நீ எத்தனை மணிக்குடா நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒரு 7:30 இருக்கும் மாஸ்டர், 7:30 இந்த பார்த்து ஷாக் ஆயிட்டு அப்படியே நின்னுட்டேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா லிட்ரலி இவர் வந்து 2 மணி நேரம் அப்படியே உறைஞ்சி போன நிலையில அதே இடத்துல சிலையா நின்றுகிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த நாள் இவர் தூங்கி எழுந்துக்கும் போது செம்ம ஹை ஃபீவர். ஸோ அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அம்மா அப்பா ஏண்டா அந்த ரூட்டு பக்கம் அதுவும் குறிப்பாக தனியாக போனேன் அப்படின்னு சொல்லி இவரை பயங்கரமாக திட்டிருக்காங்க. திட்டிட்டு இவரை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, மந்திரிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தர்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தாயத்தெல்லாம் கொடுத்து இவருடைய கையில் கட்டி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு உடம்புமே சரியாயிடுது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. 8 மாதம் இவங்க வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 3 வீடு தள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து இருக்காங்களா, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே நிறைய கூட்டம், அதாவது ஊர் ஜனமே அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்து நின்னுகிட்டு இருக்கான். அவங்களுடைய வீட்டுல வந்து பயங்கரமான ஒரு சத்தம். இவர் வந்து வீட்டுல தனியா படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என்னடா இது, இந்த அக்கா வீட்டு முன்னாடி இவ்வளவு கூட்டம், இவ்வளவு சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு முன்னாடி போய் பார்த்தா அந்த அக்காவுக்கு வந்து பேய் பிடிச்சி அவங்க வந்து பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்காங்களா. அதுலயும் குறிப்பா அவங்களுடைய வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பளை, அதாவது மேலோடைய வாய்ஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டத்திலிருந்து அப்படியே மெல்லமா முன்னாடி போய் நின்று அந்த அக்காவையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அக்கா வந்து அப்படியே பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவர் பக்கம் திரும்பி இருக்காங்க. இவரையே பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, என்ன தம்பி சௌக்கியமா, அன்னைக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன், நீ நிக்காம போயிட்ட, இன்னைக்கு நீயே என்னை தேடி வந்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிடா அதெல்லாம் விடுறா, நீ எப்படிடா இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு கை காலெலாம் அப்படியே போனோமா விடவிடன்னு வந்துடுது, அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்கிற கூட்டம் எல்லாருமே இவருடைய மூஞ்சியை தான் பார்க்குறாங்க. இவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே தத்தளிச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா வந்து இவர் அப்படியே அலேக்கா தூக்கிட்டு பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேயோட்டும் சடங்குகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, எப்படி இந்த அக்கா வந்து குறிப்பாக மேல் வாய்ஸில் என்னை பற்றி கேட்டுச்சு, அதுலேயும் குறிப்பாக அந்த தோப்பில் கேட்ட அதே ஒரு வாய்ஸ் அதே ஒரு டோன் இந்த அக்காவும் பேசுது, இந்த அக்காவுடைய உடம்புக்குள்ள யாரு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேயோட்டி உண்மையிலேயே அந்த பெண்ணுடைய உடம்புக்குள்ள யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அந்த பெண்ணுடைய உடம்புல இருந்த ஆன்மாவுடைய பேரு கனகராஜ். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்மணியை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு, பல வருடங்கள் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. 1 வருஷத்துக்கு முன்னாடி வேலை விஷயமா அந்த பைபாஸ் ரோடு வழியா போகும்போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி இறந்துமே போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கனகராஜுக்கும் பாலாஜிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இவங்களுடைய வீட்டில் வந்து டிவி இருக்காதா, எனி டைம் வந்து பாத்தீங்கன்னா கனகராஜுடைய வீட்டில் தான் இவர் வந்து இருப்பாரா. அதே மாதிரி அந்த கனகராஜ் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட இவர் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன் மாதிரியே வந்து பழகிட்டு இருப்பாரா. அவருக்கு தம்பி இல்லாத ஒரு காரணத்தினால இவரையே தம்பி மாதிரி அவர் வந்து நினைச்சு இவருக்கு என்ன வேணுமோ அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாராம். குறிப்பாக இவரை தம்பி தம்பின்னு சொல்லி ஆசையா கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். இதெல்லாம் கேட்ட உடனே இவரால் அழுகையை அடக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெண்மணி கிட்ட, சரி இந்த பெண்மணியுடைய உடம்புலேருந்து நீ போறதுக்கு யார் வர வைக்கணும் அப்படின்னும் போது என்னுடைய அம்மாவை வர வைங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கனகராஜ் அப்படின்ற நபருடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து
பார்த்தீங்கன்னா சிங்கிள் மதர். ஸோ இவர் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க தனியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆன்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து அவங்க அம்மாவை வர வைக்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்த்த உடனே அந்த கனகராஜ் அப்படின்ற ஒரு ஆன்மா வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறது. அழுதுட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அம்மா நான் வேணா உன் மடியில் ஒரு மணி நேரம் படுத்துக்கிட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஓகேம்மா படுத்துக்கோ அப்படின்னா மடியில் படுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாய் எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுமா, உன் கையால் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதோட உன்னை தனியாக வந்து தவிக்க விட்டுட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லியும் கேட்டிருக்கு. இல்லடாப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இந்த பெண்ணை வந்து நீ துன்புறுத்தாத, நீ அப்படியே இந்த பெண்ணுடைய உடலிருந்து போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன் கையால் சாப்பாடு சாப்பிட்ட உடனே நான் வந்து போயிடுறேம்மா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடும் போட்டு ஊட்டியும் விட்டுருக்காங்க. சாப்பிட்ட உடனே அந்த ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கனகராஜ் அப்படின்ற நபருடைய ஆன்மா வந்து இந்த ஒரு பெண்மணியை தொந்தரவு பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 6-7 வருஷம் ஆகிட்டு இருக்கும். 6-7 வருஷம் ஆகியும் கூட அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆன்மானால் யாருமே எந்த விதமான ஒரு தொந்தரவும் அனுபவிக்கவே இல்லை. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனகராஜுடைய ஆன்மா, அதாவது அவர் இறந்து போன தினத்தன்னைக்கு ஒரு வருஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு இருக்காரு. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி இவரை வேற யாருமே கூப்பிட மாட்டாங்களாம். அந்த ஊரில் எல்லாருமே இவரை பாலாஜி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம். ஆனால் அவர் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் பாசமாக தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாராம். ஸோ இந்த மாதிரி உண்மையான அண்ணன் பிரிஞ்சு போயிட்டா எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இருக்குமோ அதே அளவுக்கு ஒரு வருத்தம் இது வரைக்குமே பாலாஜிக்கு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ பாலாஜியுடைய லைஃப்பில் நடந்த முதல் இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் அப்படின்றத வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் எலிமெண்ட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு டீப்பான ஒரு இமோஷனல் எஃபெக்ட்டுமே இந்த ஒரு கதையில் இருந்ததாக நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா லிட்ரலி ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரியாக தான் இந்த ஒரு ஸ்டோரியை நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாலாஜியுடைய லைஃப்பில் நடந்த இன்னொரு சம்பவத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.